வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிடிடி மோடை பற்றி தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜிடிடி மோடு எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்ன யூஸ் இருக்குது, இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து 1K சப்ஸ்கிரைபர் தாண்டிட்டோம், அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு கியர் பைக் வாங்கினவங்க வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃபீச்சர் இருக்கிறனால நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பைக் ஓட்ட வந்து கற்றுக்கலாம். புதுசாக நம்ம சேனலில் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிடிடி மோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜிடிடி மோட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளைத் த்ரூ டிராஃபிக். டிராஃபிக்காகவே இந்த மோட் வந்து டிவிஎஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் நம்மளுக்கு என்ன பயன், இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வண்டியும் ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கு வந்து 1500 RPM வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2000 RPM தான் வந்து இனிஷியல்லே இருக்கும். நீங்கள் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கீர் போட்டு வெறும் கிளச்சை விட்டால் போதும், உங்களுக்கு வந்து ஈஸியாக மூவ் ஆகும். இது எங்கே யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிராஃபிக்கில் தான் இந்த மோட் வந்து அதிகமாக யூஸ் ஆகும். அதனால தான் அவங்க வந்து கிளைட் த்ரூ டிராஃபிக்னு வச்சுருக்காங்க ஜிடிடின்னு. இது எப்படி யூஸ் ஆகுது, நம்மளுக்கு வந்து கம்பெனி தரப்பில் பார்த்திங்கன்னா 3 கீர் வரைக்கும் வந்து நீங்கள் இந்த மோடு யூஸ் பண்ணி போகலான்ருக்காங்க. நம்ம அதெல்லாம் தான் இப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கீர் போட்டுருவோம். நம்ம வந்து ஆக்சிலேட்டர் கை வைக்கல, ஃபஸ்ட்டு கீர் போட்டு மூவ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கீரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 வரைக்கும் போகுது. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 வரைக்கும் போகும் ஃபஸ்ட்டு கீரில். அடுத்து வந்து நம்ம செகண்ட் கீர் போடுவோம். செகண்ட் கீரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 11 வரைக்கும் போகுது. ஃபஸ்ட் கீரில் பார்த்தீங்கன்னா 6 வரைக்கும் போச்சு, இப்போ செகண்ட் கீரில் பார்த்தீங்கன்னா 11 வரைக்கும் போகுது. இப்போ வந்து நான் கொஞ்சம் பள்ளம் மேடாக இருக்கிற ரோட்டில் தான் ஓட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் கீர் போட்டோம். தேர்ட் கீரில் பார்த்தீங்கன்னா 15 வரைக்கும் போகுது. உங்களுக்கு அந்த ஆர்பிஎம் மட்டும் பார்த்திங்கன்னா 2000 மெயின்டைன் ஆகும், அதுக்கு மேலே போகாது. ஸ்டாண்டர்டாக பார்த்திங்கன்னா அந்த 2000 RPM வந்து கீர் மாற்றமும் போயிட்டுருக்கோம். ஈஸியாக அந்த பள்ளம் மேட்லாம் அது ஏறிட்டு போயிட்டே இருக்குது அந்த 2000 RPM. இது வந்து நம்மளுக்கு வந்து டிராஃபிக் வந்து நல்லா யூஸ் ஆகும்னே சொல்லலாம் இந்த மோடு கொடுத்துருக்கனால. அடுத்து வந்து நம்ம 4th கீர் போட்டு பார்ப்போம். 4th கீர் போட்டாச்சு. 4th கீரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போகணும்னு பார்ப்போம். 19-20 கிட்டே போகணும் நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் மேடாக இருக்குது, பார்ப்போம். அந்த ஆக்சிலேட்டரே கொடுக்கல பார்த்தீங்கன்னா, வெறும் கிளச்சை மட்டும் விட்டாலே போகுது. பார்த்தாலே தெரியும் செம்ம ஸ்மூத்தாக போகுது, உங்களுக்கு அந்த இடிக்கிற ஃபீல் எதுவுமே இல்லை. 4th கீரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20-21 வரைக்கும் போகுது. கம்பெனியில் தரப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 கீர் வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க இந்த மோடு யூஸ் ஆகணும். 4th கீர் வரைக்குமே ஸ்மூத்தாக தான் போகுது, எந்த ஒரு அடைக்கிற ஃபீலுமே இல்லை. இப்போ தான் நான் புதுசாக கீர் பைக் ஓட்ட கற்றுக்கிறேன்றவங்க வந்து கண்டிப்பாக இந்த பைக்கை வந்து நீங்கள் வாங்கலாம். இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கீர் பைக்கை ஓட்ட கற்றுக்கலாம். அடுத்து வந்து நம்ம 5th கீர் போடுவோம். சரி, இப்போ வந்து லைட்டாக உங்களுக்கு அந்த அடைக்கிற ஃபீல் இருக்குது, ஏன்னா 2000 RPM வந்து 5th கீர் போடுறதுனால. ஆனாலும் வண்டி நல்லா தான் போகுது, லைட்டாக அடைக்கிற ஃபீல் இருக்குது, பள்ளம் மேடில் ஈஸியாக ஏறுது. 5th கீரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 24 வரையும் போகுது. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஒரு ஸ்லோ பார்க்க இடத்துல பார்ப்போம், கொஞ்சம் மேடு மாதிரி இருக்கிறதெல்லாம் ஏறுதான்ட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு பார்ப்போம். இந்த இது வேலை செய்யுதா, இல்லை ஸ்டேட் ரோட்டில் மட்டும்தான் இந்த இது வேலை செய்யுதான்னு பார்ப்போம். ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. நீங்கள் டிராஃபிக்லாம் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கொடுத்து கொடுத்து கம்மி பண்ணி அதிகம் பண்ணி கீர் மாற்றி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கையெல்லாம் பெயின் ஆகும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் கிளச்சை மட்டும் விட்டாலே போதும், வண்டி அதுவே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு டிராஃபிக்கு நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம் இது. இப்போ வந்து இது ஸ்லோப்பான இடம், இதில் போதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கீர் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் 7 வரைக்குமே போகுதுங்க, அங்கே வந்து 6 வரைக்கும் தான் போச்சு. இங்கே வந்து 6-7 இந்த அதான் 6 வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதிகபட்சம் 7 வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன். இப்போ செகண்ட் கியர் போட்டாச்சு. செகண்ட் கியரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 10 போகுது. இது கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கனால 10 வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன். 11 வரைக்கும் போகணும். நமக்கு வந்து அந்த இடிக்கிற ஃபீல் எதுவுமே இல்லைங்க, ஸ்மூத்தாக போகுது. ஆனால் அந்த ஆர்பிஎம் மட்டும் பார்த்தீங்கன்னா 2000 RPM தான் போகும். இதுமாதிரி டிராஃபிக்கில் இருக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இது. நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்து கொடுத்து பண்ணிங்கன்னா கையெலாம் வலிக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பெயினுமே இருக்காது. நீங்கள் வெறும் கிளச்சை மட்டும் விட்டால் போதும், அது பாட்டு மூவ் ஆகும். நல்லா ஸ்லோப்பில் கூட ஏறுதுங்க. இப்போ 3rd கியர் போட்டாச்சு. 3rd கியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 14 வரைக்கும் போகுது. 3rd கியரில் 14 வரைக்கும் போகுது. போதும் இந்த ஸ்பீடு, ஓரளவு ஆவரேஜான ஸ்பீடுன்னு சொல்லலாம். ஒரு ஸ்லோப்பில் கூட அசால்ட்டாக ஏறுது அது பாட்டுன்னு. அடுத்து 4th கியர் போடுவோம். 4th கியர் போட்டாச்சு. 4th கியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு சொன்ன மாதிரி தான், 19-20 இந்த ரேஞ்சில் போதும் உங்களுக்கு. அழகாக ஒரு ஸ்லோப்லனா கூட ஈஸியாக ஏறுது. 4 கியர் வரைக்கும் நீங்கள் இந்த மோடு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எந்த ஒரு அதான் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி ஃபீலே இல்லை. இன்ஜின் ஸ்மூத்தாக போகுது.
டிராஃபிக்லாம் ஓட்டும்போது பார்த்திங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷனை பற்றி உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்கும். இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப்ஸ் அப்படிங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பொருள் வீடியோ உங்கள்கிட்ட உங்களுக்கு பைக்கை பற்றி டவுட்னால கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.